ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ ஃபோர்த் வீக் உண்டான போர்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து 11th நியூ புக், எக்கனாமிக் புக்கு. இதில் வந்து 1 to 12 லெசன்ஸ் இருக்கும். இந்த 12 லெசன்ஸில் உள்ள புக் பேக் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, 7th, 8th, 9th, 10th, 11th, இந்த 5 லெசன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து குரூப் 4க்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த லெசன்ஸில் வந்து கொஸ்டின் ஆன்சர் நான் எடுக்க போகிறேன். மற்ற லெசன்ஸில் இருக்கிற ஒன் வேர்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு 11th எக்கனாமிக் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து வீக் டெஸ்ட் 4க்கு உண்டான சிலபஸ் போர்ஷன் உங்களுக்கு இது தான். ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது இந்த 5 லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்லே வந்து இதுக்கு வந்து வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்குறோம். ஸோ பிளேலிஸ்ட்டு போயிட்டு 11th நியூ புக் எக்கனாமிக்ன்ற இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 வீடியோஸ் இருக்கும். இதில் வந்து நான் எல்லா அந்த நான் காமிச்ச அந்த 5 லெசன்ஸ்க்கு உண்டான வீடியோஸும் அதோட ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், 11th நியூ புக் எக்கனாமிக்கில். ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, 1 to 6 லெசன்ஸ், 121 மார்க்ஸு. அடுத்ததாக வந்து 11th, அதாவது சாரி 7th லெசன்லேருந்து 12th லெசன் வரைக்கும் ஒரு 121 மார்க்ஸ், அதாவது புக் பேக்கு, அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது 11th நியூ புக் எக்கனாமிக்கில் இந்த 5 லெசன்ஸும், 1 to 12 வரைக்கும் உள்ள புக் பேக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களோட 4th டெஸ்ட்டோட போர்ஷன். ஸோ படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உண்டான டெஸ்ட்டு வந்து தீபாவளி வந்து சண்டே வர்றதுனால உங்களுக்கு நான் வந்து ஃப்ரைடேவே இதை நான் வச்சுருவேன். உங்களுக்கு ஃப்ரைடே வந்துட்டு ஒரு ஈவினிங் 6 o'clock இருக்கும் டெஸ்ட்டு. ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock வந்து டெஸ்ட் நம்பர் 4ஓட க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ பார்த்துக்கோங்க. தீபாவளி இதில் இருப்பீங்கன்றதுனால தான் நான் வந்து போர்ஷன் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4க்கும் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.